தமிழகத்தில் இதுவரை 518 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருப்பு பூஞ்சை சோதனை மையத்தை திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இதுவரை 518 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என தெரிவித்தார். அனைத்து பரிசோதனைகளையும் ஒரே இடத்தில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கருப்பு பூஞ்சை எதனால் வருகிறது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை குறித்து ஆராய 13 வல்லுநர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் 420,000 தடுப்பூசிகள் இன்று வந்துள்ளதால் நாளை முதல் தொடர்ந்து தடுப்பூசி போடும் பணி நடைபெறும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சரியானது என்கின்ற தகவலை ஆராய்வதற்குத்தான் 13 மருத்துவ வல்லுநர்கள் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஆராய்ச்சிக்கான அந்த செய்தியை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கவிருக்கிறார். இங்கூட தடுப்பூசி போட்டுருக்கிறாங்க. காலையில் 3 லட்சம் டோஸ் இருந்தது, இப்பவும் கூட போட்டுருக்கிறாங்க. இன்று மாலை வரை அது வரும் என்று தான் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு நாளன்னைக்கும் தடுப்பூசி போடுவது நிறுத்தப்படும் என்று அறிவித்தோம். ஆனால் அந்த நிலையில் 420,570 டோஸ் இன்று 5:20 விமான நிலையத்திற்கு வருகிறது. இங்கே அது ஒரு 7 மணிக்கெல்லாம் மருத்துவ சேவை கழகத்திற்கு வந்துவிடும். அந்த தடுப்பூசி என்பது 45 வயதினருக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு அளிக்கிற அந்த தடுப்பூசி மத்திய தொகுப்பிலிருந்து வருகிறது. அது வந்தவுடனே இன்று இரவே மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்ட வாரியாக மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரித்து அனுப்பப்படவிருக்கிறது. நாளை தொடர்ச்சியாக அந்த தடுப்பூசி போடும் பணி எல்லா மாவட்டங்களிலும் முறையாக நடைபெறவிருக்கிறது.